குறி பார்க்க சென்றவரிடம் பில்லி சூனியம் இருப்பதாக அச்சுறுத்தி 12 லட்சம் ரூபாய் மோசடி செய்த 3 பேர் கொண்ட கும்பல் போலீஸில் சிக்கியிருக்கிறது. செல்போனில் மிரட்டி பணம் பறித்த கும்பல் சிக்கியது எப்படி? இந்த நகைச்சுவை காட்சியில் வருவது போல் பேருந்து நிலையம் வழியாக சென்று விஜயகுமாரை குறி சொல்வதாக அழைத்து பில்லி சூனியம் இருப்பதாக அச்சுறுத்தி 12 லட்சம் ரூபாய் வரை பறித்துள்ளது மோசடி கும்பல். கொல்லிமலையில் பூஜை செய்வதாக கூறி கும்பல் பணம் பறித்தது எப்படி? அரியலூரைச் சேர்ந்தவர் விஜயகுமார். வெளிநாட்டில் வேலை பார்த்து வந்த இவர் சொந்த ஊருக்கு திரும்பியுள்ளார். இந்நிலையில் சேலம் மாவட்டம் இருமபாளையத்திற்கு சென்ற இவரிடம் அப்பகுதியில் குறி சொல்லும் சிலர் கைரேகை பார்த்து எதிர்காலத்தை கூறுவதாக கூறி அழைத்துள்ளனர். விஜயகுமாரும் அவர்களிடம் தனது கையை காண்பித்து குறி கேட்டுள்ளார். அப்போது விஜயகுமாருக்கு பில்லி சூனியம் வைக்கப்பட்டிருப்பதாகவும் வீட்டில் உயிர் பலி ஏற்பட வாய்ப்பிருப்பதாகவும் கூறி அச்சுறுத்தியுள்ளனர். இதற்கு பரிகாரமாக கொல்லிமலையில் பூஜை செய்து மந்திர தகட்டை வீட்டு வாசலில் புதைக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளனர். இதற்கு அரைமனதாக ஒப்புக்கொண்டவரிடம் செல்போன் நம்பரை வாங்கி கொண்டு அனுப்பியிருக்கிறார்கள். இந்நிலையில் கடந்த மாதம் அவரது செல்போனுக்கு தொடர்பு கொண்டு பேசிய நபர்கள் விஜயகுமார் குடும்பத்தினரின் உயிர் பலி போகும் காலம் நெருங்கிவிட்டதாகவும் உடனே கொல்லிமலை சென்று பூஜை செய்து சூன்யத்தை எடுக்க வேண்டும் என்றும் கூறி அச்சுறுத்தியுள்ளனர். பூஜைக்கான பணத்தை மட்டும் அனுப்பினால் போதும், நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். குடும்பத்தினர் பலியாக வாய்ப்பிருப்பதாக அவர்கள் கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த விஜயகுமார் பணத்தை சிறிது சிறிதாக அவர்கள் அனுப்பிய வங்கி கணக்கிற்கு அனுப்பியுள்ளார். இப்படியாக கடந்த 1 மாதத்தில் மட்டும் 12 லட்சம் ரூபாய் வரை அனுப்பியுள்ளார் விஜயகுமார். அதன் பிறகு பூஜை செய்ததற்கான ஆதாரத்தை அந்த நபர்கள் காண்பிக்காத நிலையில் சந்தேகமடைந்த விஜயகுமார் கேள்வி கேட்க ஆரம்பித்துள்ளார். விஜயகுமார் உஷாரானதை அறிந்து கொண்ட கும்பல் அதன் பிறகு செல்போன் அழைப்பை எடுப்பதை தவிர்க்க ஆரம்பித்துள்ளனர். ஒரு கட்டத்தில் அவர்கள் செல்போனை சுத்தமாக எடுக்காமல் தவிர்த்த நிலையில் தான் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார் விஜயகுமார். இதுகுறித்து அரியலூர் சைபர் கிரைம் போலீசாரிடம் கடந்த 4ஆம் தேதி புகார் அளித்துள்ளார். போலீசார் வழக்கு பதிந்து மேற்கொண்ட விசாரணையில் திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் பகுதியைச் சேர்ந்த வல்லராஜ் கிருஷ்ணன், சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த குமார் ஆகிய 3 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பொதுமக்களிடம் கைரேகை பார்ப்பதாக கூறி தோஷம் செய்வினை இருப்பதாக அச்சுறுத்தி பணம் பறித்து வந்ததை ஒப்புக்கொண்டனர். 3 பேரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 630,000 ரூபாய் மதிப்புள்ள வீட்டு உபயோகப் பொருட்கள், கார், 2 இருசக்கர வாகனங்கள், 10 பவுன் நகைகள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர்.